டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம முக்கியமாக கவலைப்படுற பிரச்சனை வந்து அதனுடைய மூளை வளர்ச்சியில் கொஞ்சம் குறைபாடு இருக்கலாம். அந்த குழந்தையை பார்த்தாலே கொஞ்சம் முக அமைப்பில் கொஞ்சம் வேறுபாடுகள் தெரியும். அந்த குழந்தைக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். ஸோ இது வந்து வயது அதிகமாக அந்த பெண்மணிகளுக்கு இந்த டவுன் சிண்ட்ரோம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் முதல்ல 30 வயசுலேருந்து 35 வயசுக்கு மேலேயும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 50%-70% வரைக்கும் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள் பிறக்கிறது இந்த பரிசோதனையினால் நம்மளால் தடுக்க முடியுது. ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு மீண்டும் நம் நிகழ்ச்சியில் பிரபல மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் உஷா அவர்கள் இணைந்துள்ளாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பார்த்திங்கன்னா நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 30 வயது தாண்டி கருவுருவக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு பரிசோதனை பண்ணுவாங்க. பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே இதை பண்ணுறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுலேயும் நம்மளுடைய ஜெனட்டிக் கண்டென்ட், அதாவது நம்மளுடைய தாய் தகப்பன்கிட்ட இருந்து அவங்களுடைய குணாதிசயங்கள், நம்ம ஒரு ஹியூமனாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு வர்றது வந்து அந்த மரபணுக்கள்னு சொல்கிற குரோமோசோம் அப்படிங்கிற இதனால். ஸோ ஒவ்வொரு செல்லுலேயும் 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்குது. அதில் அந்த 21வது ஜோடியில் 2 குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலாக 3 குரோமோசோமாக இருந்துச்சுன்னா அது வந்து டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோம் இருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம முக்கியமாக கவலைப்படுற பிரச்சனை வந்து அதனுடைய மூளை வளர்ச்சியில் கொஞ்சம் குறைபாடு இருக்கலாம். அந்த குழந்தையை பார்த்தாலே கொஞ்சம் முக அமைப்பில் கொஞ்சம் வேறுபாடுகள் தெரியும். அந்த குழந்தைக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், லுக்கீமியாங்கிற மாதிரி சில கேன்சர்ஸ் இதெல்லாம் வரலாம். ஸோ இதில் நம்மளுடைய முக்கியமான கவலை வந்து இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ வந்து 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதில் எந்த குரோமோசோமில் வேணாலும் பிரச்சனை வரலாம். இருந்தாலும் இந்த டவுன் சிண்ட்ரோமுக்கு நம்ம ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னம்னா, இந்த முக்கால்வாசி குரோமோசோம் பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகள் வந்து 1, 2வது மாதம், 3வது மாசத்துலேயே வயிற்றுக்குள்ளே தவறிடலாம், இல்லை பிறந்த உடனே தவறி போகலாம். ஆனால் இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகள் வந்து ஒரு 50-60 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. ஸோ இந்த 50-60 வருஷம் வரைக்கும் தன்னைத்தானே பார்த்துக்க முடியாமல் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அந்த குழந்தைக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த டவுன் சிண்ட்ரோமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ண பார்க்குறோம். என்ன மாதிரி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது மேடம்? டவுன் சிண்ட்ரோமை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 விதமான பரிசோதனைகள் இருக்குது. ஒன்று வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தையினுடைய அம்மா குழந்தை கருவை சுற்றி இருக்கிற நஞ்சிலிருந்து ஒரு பகுதியவோ, இல்லை குழந்தை சுற்றி இருக்கிற பனிக்குட நீர்லேருந்து ஒரு பகுதியவோ நம்ம எடுத்து வெளியே இப்போ லேபில் அந்த மரபணுக்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம்னா அந்த குழந்தையினுடைய மரபணுக்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய நமக்கு 100%-100% இந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த டெஸ்ட்டை எல்லாத்துக்கும் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று இதனுடைய காஸ்ட், இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட் பண்ணுறதுனால சில சமயம் அந்த குழந்தை வந்து கரு சிதைவு நடக்கலாம். ஸோ நம்ம ஆம்னியோசென்டசிஸ் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி கொரியான் வில்ல சாம்பிளிங் சொல்லலாம், இதை பண்ணாலோ கரு சிதைவு நடக்கலாம். ஸோ அப்போ ஒரு நல்ல குழந்தையை நம்ம இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுங்கிறத எல்லாத்துக்கும் பரிந்துரை பண்ணுறதில்ல. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஸ்கேன் பண்ணுறோம். இந்த ஸ்கேன் மட்டும் பண்ணுறதில் ஒரு 60% குழந்தைகள் டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குன்னு சில அறிகுறிகள், நம்ம முதல்ல ஒரு 11 வாரத்தில் பண்ணுற ஸ்கேனில் வந்து குழந்தையினுடைய மூக்கு எலும்பு வளராமல் இருக்கலாம், இல்லை குழந்தையுடைய கழுத்துக்கு பின்னாடி ஒரு நீர் அளவு இருக்கும் அந்த அளவு அதிகமாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்டில் சில பிரச்சனைகள், இந்த மாதிரி வித்தியாசங்கள் வச்சு நம்ம ஒரு 60% குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியலாம். அப்போ மிச்ச 40% குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அம்மாவுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற டவுன் சிண்ட்ரோம் கருவில் இருந்தால் மாறி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சில பயோகெமிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சிலது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம இந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் அந்த குழந்தையினுடைய கழுத்துக்கு பின்னாடி அந்த நீர் கோர்த்துருக்கிற அளவையும் அது இல்லாமல் சில வேதிப்பொருட்களுடைய அளவையும் பார்த்துட்டு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து ஸ்க்ரீன் பாசிட்டிவ் இல்லைன்னா ஸ்க்ரீன் நெகட்டிவ்னு கொடுப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் பாசிட்டிவ் அப்படின்னா
அவங்களுக்கு ஒரு ஒரு 250 தாய்மார்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள ஒருத்தருக்கு இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் வர வாய்ப்பு இருக்குது அப்படி அதாவது ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு கொடுப்பாங்க. இதே வந்து ஒரு 1000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்க்ரீன் நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குது அல்லது இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லாது. ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அப்படின்னு தெரியப்படுத்தும். ஸோ அப்படி ஒரு டெஸ்ட்டில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஆம்னியோசென்டசிஸ் இல்லைன்னா கொரோனாரி சாம்பிளிங் பண்ணிக்கலாம். இப்போ அதை தாண்டி இப்போ புதுசாக இப்போ சமீப காலத்தில் இன்னொரு டெஸ்ட் வந்திருக்கு, அதை வந்து NIPTன்னு சொல்கிறோம், நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங், அதை வேறு வேறு பேரில் சொல்கிறோம். அது எப்படின்னா குழந்தையினுடைய சில செல்கள் அம்மாவுடைய ரத்தத்தில் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த செல்லினுடைய தடுப்பு சுவர் இல்லாமல் அது வெறும் செல் ஃப்ரீ டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அந்த டிஎன்ஏக்கள் மட்டும் அம்மாவோட ரத்தத்தில் ஓடிக்கிட்டுருக்கும், அம்மாவுடைய செல்லினுடைய சில டிஎன்ஏவும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டுருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் எடுத்து இந்த ப்ரொபோர்ஷன்ஸை பார்க்கும்போது அதுலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கான மரபணு கோளாறுகளை கண்டுபிடிக்க முடியும். அதில் முக்கியமாக டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளை அதில் ஒரு 99% வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்களுடைய வயதை பொறுத்தும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பழைய வேறு ஹிஸ்ட்ரி இதையெல்லாம் பொறுத்தும் அவங்களுக்கு எந்த டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். இப்போது நான் முன்னாடி கேட்கும்போது பார்த்திங்கன்னா 30 வயது தாண்டியவங்களுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இது எல்லாத்துக்குமே மேண்டேட்ரிங்களா, கண்டிப்பாக பண்ணிக்கணுமா? ஏன்னா சில பேர் வந்து இது ஏன் நாங்கள் பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது ஏன் முதல்ல 30 வயசுக்கு மேலே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரபணு கோளாறுகள், அது முக்கியமாக இந்த 21வது குரோமோசோம், 13, 18 இந்த மாதிரி குரோமோசோமில் வரக்கூடிய குறைபாடுகள் வந்து அந்த அம்மாவுடைய கருமுட்டைங்கிறது என்னாகுதுன்னா அந்த அம்மாவுடைய கருமுட்டை வந்து அந்த பெண்மணி அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உருவாகிறது, அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த கருமுட்டை வயது ஆக ஆக அந்த கருமுட்டை பிரியும்போது சரிவர பிரியாமல் ஒரு ரெண்டு காப்பி, ஒரு காப்பி ஒரு பக்கம் போக வேண்டியது இல்லாமல் ஒரு சமயத்தில் ரெண்டு காப்பியும் ஒரே சைடு வந்துடுது. ஸோ இது வந்து வயது அதிகமாக அந்த பெண்மணிகளுக்கு இந்த டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் முதல்ல 30 வயசுலேருந்து 35 வயசுக்கு மேலேன்னு பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னென்னா 20 வயசில் இருக்கிற பெண்ணுக்கும் வரலாம், 20 வயசில் இருக்கிற பெண்ணுக்கு 1000 பேரில் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா 40 வயசில் இருக்கிற பெண்ணுக்கு 70 பேரில் ஒருத்தருக்கு வரும். ஆனால் அதிகமான பெண்மணிகள் சின்ன வயசில் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது 30 வயசுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% டவுன் சிண்ட்ரோம் தான் அதுக்கு மேலே வருது. ஸோ 70% டவுன் சிண்ட்ரோம் வந்து அதுக்கும் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே வந்துடுது. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை நம்ம பண்ணும்போது அது வந்து எல்லா பெண்மணிகளுக்கும் தான் பண்ணணும் அதுதான். ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சாய்ஸ் தான். நம்ம வந்து இது இப்படி இருக்குது, இதை மாதிரி கண்டுபிடித்தால் நல்லது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். பட் அது வந்து நம்ம வேணும் வேண்டாங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறது வந்து அந்தந்த ஃபேமிலி தான் எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் இருப்பாங்க எனக்கு டவுன், அவங்களுடைய சொந்த பாலிசிஸ் சிலது இருக்கும், இல்லை அவங்க சார்ந்த மதம் சார்ந்த சில கொள்கைகள் இருக்கும். அப்போ என்னவா இருந்தாலும் நான் இந்த குழந்தைய நான் வளர்த்து தான் போகிறேன், இந்த குழந்தைய எப்படி வந்தாலும் நான் பார்த்துக்க தான் போகிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து பண்ண வேண்டாங்கிற முடிவு அவங்க எடுக்கலாம். ஸோ இது அவங்களுடைய சாய்ஸ். ஆனால் மருத்துவராக எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எல்லா பெண்மணிகளும் இதை பண்ணிடுறது நல்லது அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்லுவோம். இந்த பரிசோதனை பண்ணி முடிப்பதால் இதெல்லாம் பண்ணிக்கிறதுனால டவுன் சிண்ட்ரோமே வராதுன்னு சொல்லிட முடியுமா? ஒரு 50-70% வரைக்கும் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள் பிறக்கிறது இந்த பரிசோதனையினால் நம்மளால் தடுக்க முடியுது. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து எல்லா டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளையும் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டை பொறுத்தும், அதாவது 11 வாரத்தில் பண்ணுற டெஸ்ட்டோ இல்லை 16-17 வாரத்தில் பண்ணுற டெஸ்ட்டுகளோ அந்த பண்ணுற காலத்தை பொறுத்து டவுன் சிண்ட்ரோமை எவ்வளோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு 80-95% வரைக்கும் நம்மளால் இந்த டவுன்ஸ் குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதன் மூலம் பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய குழந்தை வருங்காலத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். ஸோ நேர்களே, டவுன் சிண்ட்ரோம் அதுக்கான பரிசோதனை ஆரம்ப காலகட்டத்திலே செய்து கொள்வதால் என்னென்ன பிரச்சனை தவிர்க்க முடியுங்கிறத பற்றி டாக்டர் உஷா அவர்கள் தெல்ல தெளிவாக விளக்கமாக சொன்னாங்க இப்போது. ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.